அவருடைய சம்பூர்ணத்தை நீ தெரிந்து கொள்ளக்கூடுமோ என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார். அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும், அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அதை அறியக்கூடியது என்ன, அது அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமாயிருக்கிறது. அப்படியானால் விசேஷமான தேவனுடைய அன்பை, அந்த அறிவை, அவரை பற்றின காரியங்களை உன்னால் அறிந்து கொள்ள முடியுமா? அந்த தீர்க்கன் இதை பற்றி பேசிவிட்டு அநேக இடங்களிலே என்ன சொல்கிறார், யோபனுடைய புத்தகம் 36:26 வசனத்திலே நான் வாசிக்கிறேன், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. யோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இறைவனை விசேஷமாக தேடிய ஒரு மனிதர், அவர் கடைசியில என்ன சொல்கிறார், அந்த இறைவனை நாம் அறிய முடியாது. 37:23 வசனத்தில் அடுத்த பக்கத்தில் சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை என்ன சொல்கிறது என்றால், அந்த ஆண்டவரை, அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய அந்த அறிவு, அவரை பற்றின காரியங்கள் நம்முடைய சிற்றறிவினாலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன, நான் சிறுவயதாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அநேக மாடுகளை வைத்திருந்தோம். அதில் ஒரு மாடு கருப்பு நிறத்தில் நன்றாக குண்டாக இருக்கும், செழிப்பாக வளர்ந்த ஒரு மாடு, அது எனக்கு ரொம்ப பிரியம். அந்த மாடு நன்றாக தீனி சாப்பிடும். நான் வயலுக்கு போய் அதற்காக பச்சை புள்ளை ஏராளமாக கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு தீனி போட்டு அது சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுவேன். சிறுவயதிலிருந்தே எனக்கு என்னுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள். என்னுடைய அம்மா எனக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவார்கள், அவர்கள் படித்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா நம்முடைய கருப்பு மாடு பச்சை புள்ளை தின்று வெண்மையான பால் கலக்கிறதே அது எப்படி? எத்தனையோ தடவை கேட்டு கேட்டு பார்த்தேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியவில்லை. சரி, அப்பாவை கேட்டு பார்த்தேன், அவர்களுக்கும் அது தெரியலை. ஒரு சின்ன கேள்வி தானே, கருப்பு மாடு பச்சை புள்ளை தின்று வெண்மையான பால் கொடுக்கறதே எப்படி? சரி, நான் கல்லூரியிலே படுத்தபோது விஞ்ஞானத்தை எடுத்து பாடமாக படித்தேன். என்னுடைய விஞ்ஞான ப்ரொஃபஸர்ஸ் அத்தனை பேர் இடத்துல இந்த கேள்வி கேட்டேன், ஒருத்தரும் பதில் சொல்ல. சரி, நீங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க, இந்த உலகத்தில் யாராவது இதற்கு பதில் சொல்ல முடியுமானா சொல்லுங்க. கத்திற்குள் பிரியமானவர்ல, ஒரு சின்ன இலை எடுத்துக்கொண்டு அந்த இலை என்ன, அது ஏன் இந்த நிறமாக இருக்கிறது, அதனுடைய தாற்பரியம் என்று இன்னும் நமக்கு தெரிகிறதா? இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் தெரிகிறது? வெளிச்சம் என்பது என்ன என்று தெரியுமா? இருள் என்பது என்ன என்று தெரியுமா? இன்றைக்கு வானமண்டலங்களில் ஓடுகிற இந்த நட்சத்திரங்களை பற்றி நமக்கு தெரியுமா? நாம் உட்கார்ந்திருக்க அந்த பூமிக்கடியில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? இந்த மணல் இருக்கிறது இந்த மணல் என்றால் என்ன என்று நமக்கு தெரியுமா? இந்த மின்சாரம் இருக்கிறது அந்த மின்சாரம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிகிறது? நாம் சுவாசிக்கிறோமே ஆக்சிஜன், உயிர்வழி, அந்த உயிர்வழி என்றால் நமக்கு என்ன என்று தெரியுமா? கத்திற்குள் பிரியமானவர்களே, நமக்கு என்ன தெரியும்? தண்ணீர் என்றால் என்ன? அது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்தால் ஒரு, அவ்வளோதான் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரிந்த ஞானம் எல்லாம் என்ன, ஒரு சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், சும்மா மேலோட்டமான ஒரு அறிவு. அப்புறம் கீழே போனால் யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் ஒரு சின்ன காரியத்தை கூட யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை விவரத்தை சொல்ல முடியாது. அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு சின்ன காரியத்தை எடுத்தது என்ன என்று கேட்டால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறதே. ஒரு சிறு காரியத்தை கூட நமக்கு புரியலையே, அதை விளக்க முடியலையே. அப்படியானாலும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவரை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? அவரை நாம் கண்டுகொள்ள முடியுமா? அவரை நாம் பார்க்க முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் விவரிக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒரு மண் என்றால் என்ன என்று நமக்கு விளக்கம் தெரியாது, நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு விளக்கம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு சிறு காரியத்தை கூட நம்ம விளக்க முடியாத அறிவு நமக்கு இருக்கிறது, நம்முடைய அறிவு சிற்றறிவு. அப்படியானால் இந்த பிரம்மாண்டமாக அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவரை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே திருமறையில் என்ன சொல்கிறது, அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது என்றதோடு நின்று விடுகிறதா? அதோடு நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா, ஒரு முற்றுப்புள்ளியா? அல்ல, இந்த ஆண்டவரை பற்றி நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த ஆண்டவர் தான் நம்மை இந்த சங்கடங்களிலிருந்து, இந்த தவிப்பில இருந்து, இந்த பயங்கரமான உலகத்தில இருந்து நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அந்த பரம்பொருளாகிய ஆண்டவர் தானே. அப்படியானால் அந்த ஆண்டவர் நாம் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கத்தான் செய்யணும், எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? நாம் அவரை தேடி 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 கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் அந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் நம்மை தேடி வந்து தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் அவரை காணக்கூடாத நிலைமையிலே தேடி அலைந்து பார்த்து வருஷக்கணக்காக நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதுமாக அதற்கு செலவழித்து அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே அந்த இறைவன் நம்மை தேடி வந்து
தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தின. ஆகவே இறைவனை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வெளிப்படுத்துதல் மூலமாகத்தான் நாம் அவரை அறிய முடியும். வெளிப்படுத்துதல் அவர் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அநேக ஆறுகள் ஒரு கடலிலே சேருவது போல அநேக மார்க்கங்கள் கடவுளத்திலே தான் போகிறது. அநேக பாதைகள் ஒரு இடத்திற்கு போவது போல அநேக மார்க்கங்கள் ஒரு இடத்திற்கு போகிறது, ஒரு கடவுளுக்கு போகிறது. இதெல்லாம் மனிதருடைய தத்துவம், நம்முடைய பிலாசபி, நம்முடைய சமயோசிதமான எண்ணங்கள், தத்துவங்கள். இறைவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வெளிப்படுத்துதல் மூலமாகத்தான் நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், ஆண்டவரிடத்திலே போக முடியும். அப்படியானால் அந்த ஒரு இறைவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு வழிதான், ஒரு பாதைதான், ஒரு பாதையாகத்தான் இருக்க முடியும், ஒரு வெளிப்படுத்துதலாகத்தான் இருக்க முடியும். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒரு வெளிப்படுத்துதல் எது, அந்த ஒரு பாதை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய எல்லாமே அங்கதான் போகிறது என்ற அந்த கொள்கை அது சரியான ஒரு கொள்கை அல்ல, அது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விசேஷ விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் இன்னும் இருளிலே, காரிருளிலே, பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கிலே விழுந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்போமே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் என்று விபுணியம் சொல்கிறது, மூன்று வழிகளிலே தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவதாக ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், இயற்கையின் மூலமாக நம்மை வெளிப்படுத்தினார். திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரம் சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. ஆகவே இன்றைக்கு பேச்சும் இல்லாத, மூச்சும் இல்லாத, நம்மோடு உரையாடாத இயற்கை, அந்த இயற்கை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. என்ன, இறைவனுடைய மகத்துவத்தை பற்றி வெளிப்படுத்துகிறது. சூரியன் வருவது எப்படி, சந்திரன் யார் அங்கே உண்டாக்கினார்கள், இந்த செயற்கை கிரகங்களை நாம் ஒரு 100 மைல், 200 மைல், 300 மைலுக்கு அனுப்பும் போது எவ்வளவு பெருமைப்படுகிறோம். இந்த அண்ட சராசங்களை பார்க்கும் போது கோடான கோடி உலகங்கள், பிரம்மாண்டமான உலகங்கள், அந்த உலகங்கள் எல்லாம் அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த அந்த ஆண்டவரை பற்றி இந்த நட்சத்திரங்கள், வானமண்டலங்கள், மரம், செடி, கொடிகள், இயற்கைகள் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு நடத்துகிற ஒரு சக்தி உண்டு, ஒரு பரம்பொருள் உண்டு, ஒரு தேவன் உண்டு என்று அது பேசாமல் என்ன செய்கிறது, அது பேசுகிறது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விசித்திரமான ஒரு கொள்கை, என்ன கொள்கை, கடவுள் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கவில்லை, அது தானாக வந்துவிட்டது, தானாகவே அது வந்துவிட்டது. திடீரென்று துலகம் அப்படியே ஒரு பெரிய கோலத்தில் இருந்து பீத்து கொண்டுங்க வந்தது, அது அப்படியே குளிர்ந்து போனது, அந்த குளிர்ச்சியில ஒரு புல் முளைத்தது, அந்த புலியில இருந்து ஒரு புழு வந்தது, அந்த புழு வந்து தவளையாக மாறிவிட்டது, அப்புறம் இப்படி மாறிவிட்டது, அப்படி மாறிவிட்டது, கடைசியில் குரங்காக மாறினது, அப்புறம் மனித குரங்காக மாறினது, அப்புறம் மனுஷனாக மாறிவிட்டார், தானாகவே எல்லாம் நடந்து விட்டது. இந்த கொள்கை ஒரு நல்ல கொள்கை தான். அந்த கொள்கை மாத்திரம் உண்மையானால் எவ்வளவு நன்மை என்று நினைக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போறோம், நம்ம பானையிலே சட்டியிலே சோறு தானாக வந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. சரி, நம்ம துணிமணி எல்லாம் ஒன்றும் கிடையாது, கடைக்கு போய் 100 கணக்கான ரூபாய் எனத்துக்கு செலவழிக்கணும், நம்ம வீட்டுக்கு போறோம், அங்கே கோட்டை எங்கிற எல்லாம் இருக்குது, தானாக அந்த கோட்டுகளும் அந்த புடவைகளும் அந்த வேஷ்டியும் அந்த சட்டியும் வந்து விட்டால் எவ்வளவு நன்றாயிரும் இல்லைங்களா. சரி, சில சமயங்கள்ல ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு பிள்ளை பெறுவதற்கு ரொம்ப பயமா இருக்கு, அது ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி இருக்கு இப்படி பிறக்குன்னு அழுதார்கள். அந்த அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்வது, இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், தானாக குழந்தைகள் வந்து விட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும், தானாகவே எல்லாம் வந்துட்டா. இன்றைக்கு அறிவுள்ள மக்கள், பகுத்தறிவுள்ள மக்கள் உலகம் எல்லாம் தானாக வந்து விட்டது என்றால் அதை நம்புகிறார்கள். பெரியவர்கள் நம்புகிறார்கள், கவிதர்கள் கவிஞர்கள் நம்புகிறார்கள், டாக்டர்ஸ் நம்புறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்று இவைகள் எல்லாம் நமக்கு விசேஷ விதமாக எடுத்து சொல்கிறது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது அங்கு ரோமர் கடிதம் 1 அதிகாரத்தில் 19-20 நான் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவ தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாவதற்கு முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாத தெய்வம்,
அவருடைய கிரியைகள் அவருடைய வல்லமைகள் காணப்படுகிற உலகத்தின் இயற்கையில் மூலமாக காணப்படுகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யாருமே போக்கு சொல்வதற்கு கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு முடியாது என்று வேதம் சொல்கிறது. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் உணர்ந்திட வேண்டாமோ என்று நம்முடைய நாட்டிலே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடின ஒரு சின்ன பாட்டு. அப்படியானால் கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இந்த இயற்கை நமக்கு அது விசேஷ விதமாக ஆண்டவரை பற்றி அங்கே சொல்கிறது. யோபனுடைய புத்தகம் 12:7 இருந்து நான் வாசிக்கிறேன். 7 இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும், அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? கடல் வந்துவிட்டது, மச்சங்கள், மீன்கள், பறவைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று அறியாதவன் யார்? அப்படியான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 17:27-28 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவையாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவரும் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, தடவையாகிலும் கூடர்கள் கூட தடவையாகிலும் இறைவன் உண்டு என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்று அங்கே நாம் பேசுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சந்திர மண்டலத்திற்கு இன்னைக்கு போனார்கள். அந்த சந்திர மண்டலத்தில் ஒரு செடி கிடையாது, அந்த சந்திர மண்டலத்தில் தண்ணீர் கிடையாது, அந்த சந்திர மண்டலத்தில் காற்று கிடையாது. ஏன் கிடையாது? அங்கு மனிதர்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? இந்த உலகத்தில் மாத்திரம் ஏன் தண்ணீர் இருக்க வேண்டும், ஏன் காற்று இருக்க வேண்டும், ஏன் மழை இருக்க வேண்டும்? ஏனென்றால் மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே இறைவன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அது இறைவனுடைய செயல் என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த இயற்கை, சத்தமிடாத இயற்கை, பேச்சுவார்த்தை இல்லாத இயற்கை நம்ம கடவுளை பற்றி நன்றாக சொல்லுகிறது. ஒரு அரபியன் ஒருவன் ஒரு பண்டிட்டை இழுத்து கொண்டு ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக வந்து நிறுத்தினார். அப்பொழுது அந்த அரபியன் வியாபாரி அந்த அரபிய நாட்டு தலைவரோடு, மத தலைவரோடு சொன்னார், ஐயா, இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் ஒரு பண்டிட்டு, என்னுடைய ஒட்டகத்தை திருடி கொண்டு போய்விட்டான் என்று சொன்னான். அப்பொழுது காலிப் அவரை பார்த்து, என்னப்பா இந்த மனிதனுடைய ஒட்டகத்தை நீ திருடி விட்டாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, அவனுடைய ஒட்டகத்தை நான் பார்த்தது கூட கிடையாது, நான் எப்படி திருடி இருப்பேன்? இல்லை இல்லை, அவன் பொய் சொல்லுகிறான். என்னுடைய ஒட்டகத்தை பற்றி இந்த மனிதன் இவ்வளவு விரிவாக சொன்னான். என்ன விரிவாக சொன்னான்? அப்பொழுது காலிப் அவனை நோக்கி, என்னப்பா அவனுடைய ஒட்டகத்தை பற்றி விரிவாக சொன்னாயாமே, அது எப்படி, ஒட்டகத்தை பார்க்காமல் எப்படி அந்த ஒட்டகத்தை பற்றி உன்னால் விவரிக்க முடிந்தது? அப்பொழுது அவர் சொன்னார், நான் நடந்து போய் கொண்டிருந்தேன், அந்த மணல் தரையில ஒட்டகத்தினுடைய குழம்பு அந்த அடையாளங்கள் தெரிந்தன, ஆகவே ஒரு ஒட்டகம் இந்த வழியாக போயிருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அப்புறம் அந்த குழம்புகளை நான் ஊன்றி கவனித்த போது வலது பக்கத்தில் கால் ஒன்று ஊனமாக இருக்கிறது என்று நான் கண்டேன். காரணம், அந்த மூன்று கால்களும் ஆழமாக பதிந்திருக்கிறது, அந்த வலது பக்கம் உள்ள கால் மாத்திரம் லேசாக பதிந்திருக்கிறது மண்ணில, அதனால அந்த கால் ஊனமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அந்த ஒட்டகத்தினுடைய அந்த அடிச்சுவற்றை நான் பார்க்கும்போது சாதாரண ஒட்டகத்தினுடைய அந்த கால் அடிச்சுவற்றை விட ஆழமாக பதிந்திருந்தது. ஆகவே அந்த ஒட்டகம் பெண் ஒட்டகம் என்றும் அந்த ஒட்டகம் கருவுற்றிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்புறம் அந்த ஒட்டகம் அங்கே போய் கொண்டிருக்கும் போது அந்த வழியில எறும்புகள் தானியங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து கொண்டு போனன. அதனால் அந்த ஒட்டகத்தின் மேலே தானிய பொதி ஏற்றிருக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த ஒட்டகத்தின் போன வழியிலே நான் பார்த்தேன், புற்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் முளைத்திருக்கின்றன. ஆனால் அந்த ஒட்டகம் அந்த புற்களை மேய்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு புல் அப்படியே நீண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கடித்து அது புல்லை தின்னும்போது ரெண்டு புற்கள் அப்படியே நீண்டு கொண்டே இருக்கின்றன. அந்த ரெண்டு புற்களை அது கடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த ஒட்டகத்தினுடைய முன்னம்பல் ரெண்டும் அங்கு இல்லாமல் இருக்கிறது. அதனால அந்த புற்களை அது முழுவதுமாக கடிக்க முடியவில்லை. சரி, இந்த ஒட்டகம் போகும்போது ஒரு பக்கமாக மாத்திரம் புல்லை மேய்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அது மேயவில்லை. அதனால அந்த வலது பக்கம் அது மேயவே இல்லை. வலது கண் அதற்கு குருடு என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த மனிதன் வந்து என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், உன்னுடைய ஒட்டகம் ஒரு பெண் ஒட்டகமா? ஆமாம். அது கருவுற்றிருக்கிறதா? ஆமாம். தானிய பொதி அது மேலே ஏற்றிருக்கிறதா? ஆமாம். அந்த ஒட்டகத்தினுடைய அந்த வலது கால் வந்து ஊனமா? ஆம். அந்த ஒட்டகத்தினுடைய முன்பல் ரெண்டும் அங்கே கெட்டு விட்டதா? ஆம் என்று சொன்னார்.
அப்படியே என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தாயா? இல்லை, நான் பார்க்கல. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இந்த இயற்கையினுடைய காட்சிகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் போது காணாத இறைவனை பற்றி விசேஷமாக நாம் அறிந்து கொள்கிறோம்.